வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வியோவுக்கான டெஸ்ட் சீரீஸ் பொது பொதுத்தமிழ் தேர்வு பதினைந்துக்கான விடைகளை பார்க்கலாம் திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆர் மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை யாருடைய நூல்கள் ஆன்சர் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் பிறந்த இடம் மருதூர் மலரடி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஓமை தொகை பன்னிரு திருமுறையில் திருஞான சம்பந்தர் பாடியவை ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது திருஞான சம்பந்தரின் பாடல்கள் யாரால் தூக்கப்பட்டன ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி உப்பு விளையும் களத்திற்கு டேஷ் என்று பொருள் ஆன்சர் அளம் அளம் என்று பொருள் பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு அம்முவனார் எந்த திணை பாடுவதில் வல்லவர் நெய்தல் கலர்ச்சியானை நிறையில் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் இருபது பெருங்கடல் குறிப்பு தருக இலக்கணக்குறிப்பு பண்புத்தொகை பண்புத்தொகைரத் என்ற அரபு சொல்லின் பொருள் இடம்பெயர்தல் ஹஜிரத் என்ற அரபு சொல்லின் பொருள் இடம்பெயர்தல் சீரத் என்ற அரபு சொல்லின் திரிபான சீரா என்ற சொல்லின் பொருள் சீரா என்றால் வாழ்க்கை புராணம் என்றால் வரலாறு அது சீரா புராணம் யாருடைய வேண்டுகோளுக்குணங்க சீரா புராணம் இயற்றப்பட்டது ஆன்சர் வள்ளல் சீதகாதி சீதகாதி அவர்கள் அவருடைய வேண்டுதோ வேண்டுகோளுக்கு சீரா புராணம் இயற்றப்பட்டது சீரா சின்ன சிரா சின்ன சிரா என்பதை பாடி முடித்தவர் பனி அகமது மறைக்கையார் உமர் புலவரின் மற்றொரு நூல் ஆன்சர் முதுமொழி மாலை கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஆன்சர் சீரா புராணம் பனி அகமது மறைக்கையாரால் பாடப்பட்டது மறைக்காயரால் பாடப்பட்டது என்பது மட்டும் தவறு வேறையெல்லாம் கரெக்ட் அகநானூறு எத்தனை புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூற்றி நாற்பத்தி ஐந்து அகநானூற்றில் பத்து இருபது என்ற பாடல் வரிசை எந்த திணையில் அமைந்துள்ளது ஆன்சர் நெய்தல் திணையில் அமைந்துள்ளது சொல்ல வந்த கருத்தை டேஷ் வழியாக உரைப்பது அகநானூற்று பாடல்களின் சிறப்பு ஆன்சர் உள்ளுரை ஏற்புதிதா என்னும் கவிதை டேஷ் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது கூப்பா ரா படைப்புகள் பொன்னேர் பூட்டுதல் எந்த மாதம் நடத்தப்படும் ஆன்சர் சித்திரை மாதம் நடத்தப்படும் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் இரண்டாம் சோழன் டேஷ் காலந்தொட்டு மெய்க்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன முதலாம் ராசராச சோழன் காலத்திலிருந்தே மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன கோவலனையும் கண்ணகியையும் அழைத்து சென்றவர் கவுந்தியடிகள் மதுரைக்கு அழைத்து சென்றார் சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் ஆன்சர் மூன்று மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்றவர் இளங்கோ வடிகள் உரை பாட்டு மடை அதாவது உரையிடையி உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை தான் நம்ம உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதில் வந்து முப்பது வினாக்கள் அடங்கியிருக்கின்றன அதோட ஆன்சர் பார்த்துருக்கிறீங்க தினமும் காலையில் ஆறு மணிக்கு டெஸ்ட் நடக்குது ஆன்சர் போட்டு பாருங்கள் ஏழு மணிக்கு காலையில் ஏழு மணிக்கு அடுத்த நாள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற பாடமும் விளக்கமும் கொடுக்கப்படுகிறது அதையும் பார்த்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத படித்து தயார் செய்து ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் டெஸ்ட் எழுதி பாருங்கள் நன்றி